ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஏகேஆர் 7 ப்ளேஸ் சேனலில் வந்து நம்ம கோவளம் கடற்கரையை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து வித்தியாசமாக தோட்டத்தில் காய்ச்சலிக்கும் இந்த கோவளம் கடற்கரையில். இது சென்னையிலேருந்து ஏறக்குறைய 38 கிலோமீட்டர் தொலைவிலையும் மாமல்லபுரத்துலேருந்து ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைந்திருக்கும் இந்த கடற்கரையில். இதை வந்து கோவளம் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. இதனுடைய இந்த கடற்கரையில் சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அமைதியான காற்று, நல்ல மினரும் கடற்கரை, ஆனால் மணல் வந்து வண்ணமயமாக காய்ச்சலிக்கும், சிப்பிகள் மற்றும் பனைமரங்கள்லாம் இருக்கும், ரம்மியமான சூழ்நிலாம் இருக்கும், மனதை ஈர்க்கவுமாக இருக்கும். இந்த கடற்கரையை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இங்கே சென்று பார்த்திங்கன்னா, கடற்கரையில் வந்து பாறையில் வந்து அந்த அலை வந்து அடித்து மோதுகிற காட்சியை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மணலில் நீண்ட நேரம் அந்த கடலில் வந்து அடித்து போகிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ ரசிக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கடற்கரையிலேருந்து சற்று வித்தியாசமான தோட்டத்தை அடிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடற்கரை வந்து வளைவான தோட்டத்தை கொண்டு இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த கடற்கரையில் நீர் சாகச வசதிகள், விளையாட்டுகள், பிள்ளைகள் விளையாடுறது, அதுக்கடுத்து நீச்சல் விளையாடுறது, படகு சகாரி, இதெல்லாம் இந்த கோவளம் கடற்கரையில் இருக்கும். இது சிறுவர்களுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களையும் இது வந்து கவரும் கடற்கரையாக இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச தூரத்துலேயும் அருங்காட்சியகம் இருக்கும், அது திறந்த வெளி அருங்காட்சியகம் சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. இது தென் மாநிலங்களிலே ரொம்ப ஃபேமஸான அருங்காட்சியகம் கூட. இதில் ரொம்ப பழமையான கலாச்சாரம் சார்ந்தமான பொருட்கள்லாம் அங்கே இருக்கும் அந்த அருங்காட்சியகத்தில். அங்கே அதை போய் நாம போய் பார்த்துக்கலாம். இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது அந்த அருங்காட்சியகத்தில். பார்த்திங்கன்னா அந்த அருங்காட்சியகத்துலேருந்து பக்கத்தில் அந்த அருங்காட்சியம் பக்கத்துலேயே ஒரு பூங்காவும் இருக்கும். அந்த பூங்காயும் பார்த்திங்கன்னா சிறுவர்கள் வந்து ஆடி பாடி விளையாடுறதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு சிறுவர் பூங்கா கூட சொல்லலாம். அந்த ஒரு விளையாட்டு அறிக்கைங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கண்ணை கவரும் வகையில் அந்த இந்த கடற்கரையெல்லாம் அழகியாக இருக்கும். இந்த கடற்கரை ஒட்டியில் பார்த்திங்கன்னா ஆமைகள்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற காட்சியை நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம். சுற்றுலா பயணிகள் அனைவருமே இதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம்னு சொல்லணுன்னா நம்மளுடைய இந்த கோவளம் கடற்கரையை தான் சொல்லலாம். இது எப்படி செல்வதுன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எல்லா ஊர்லேருந்துமே சென்னைக்கு பஸ் இருக்கும், இல்லை சென்னைக்கு வர்றதுக்கு எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் சென்னைக்கு வந்துட்டாலே அங்கேருந்து சென்னையிலேருந்து ரொம்ப பக்கம்தான். இது எந்த காலத்துக்கு வரணும்னு பார்த்திங்கன்னா, எல்லா காலத்துலேயுமே வந்து எந்த டைம் எந்த காலத்துலனாலும் வந்து நீங்கள் வந்து இதை சுற்றி பார்க்கலாம். இது எங்கே தங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து எல்லா அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி சென்னையில் வந்து தங்குறதுக்கு தங்கும் இடங்கள்லாம் இருக்குது, தங்கும் விடுதி வசதிகள்லாம் இருக்குது. அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்களை செலக்ட் பண்ணி அந்த லாட்ஜ்லலாம் நீங்கள் போய் தங்கி இந்த இடத்துக்கு கோவளம் கடற்கரை பகுதியை வந்து சுற்றி பார்த்துட்டு மகிழ்ச்சியாக. நான் இப்போ பேசுகிற உங்களுக்கு காற்று சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பை பை.